हाय वेरी वेलकम टू स्टडी विद संडे இன்னைக்கு நம்ம வீடியோல 10th சமச்சீர் மேக்ஸ்ல புக்ல இருக்கிற பேஜ் நம்பர் 11ல இருக்கிற progress செக் பார்க்க போறோம் பாருங்க தி ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் டாஷ் एक्चुअली இந்த இடத்துல டாஷ் கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபங்ஷன் ஆர் சப்செட் ஆஃப் டாஷ் கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க இப்படி ரெண்டு செட் இருக்குன்னா இந்த செட்டுக்கு நாம f(f) ஃபங்ஷன் அப்ளை பண்ணி எந்த எலிமெண்ட் ஆஃப் டொமைனை எந்த எலிமெண்ட் ஆஃப் கோடொமைனுக்கு பேர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிப்போம் சோ இந்த ஒவ்வொரு லைனுமே நம்ம பாஸ் பண்றது பேருதான் ஃபங்ஷன் சோ இந்த மாதிரி ரெண்டு செட்டுக்குள்ள இருக்கிற ஃபங்ஷன்ஸ் நடந்துருந்துச்சுனா அத வந்து ரிலேஷன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகேங்களா a cross b பண்றோம் இப்போ ரெண்டு செட் இருக்குதுனா இது a இது b னு வெச்சுக்கோங்க a cross b பண்ணும்போது நமக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஆனா ரிலேஷன்ல a cross b ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்காது ரிலேஷன் அப்படிங்கிறது a cross b ஓட சப்செட் ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்க இதுக்குள்ள இருக்குறது ஃபங்ஷன் இது ஃபங்ஷன் எல்லாம் சேர்ந்ததுதான் ரிலேஷன் ரிலேஷன்ங்கிறது a cross b ஓட சப்செட்டா தான் இருக்கும் எப்பவுமே ஓகேங்களா இப்போ அப்ப ஃபங்ஷன் அப்படிங்கிறது ரிலேஷனோட சப்செட் ரிலேஷன் அப்படிங்கிறது a cross b ஓட சப்செட் சோ ரிலேஷன் ஆர் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இந்த a cross b ஏ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோமா a cross b b cross a இந்த மாதிரி எதை பண்ணினாலும் அதை எழுதுற இந்த செட் ஃபுல்லா இது பேர் தான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சோ ரிலேஷன் இஸ் a சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபங்ஷன் ஆர் a சப்செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஓகேங்களா இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க all the elements of a relation should have a images ஒரு ரிலேஷன் அப்படிங்கும்போது இங்க பாருங்க இது ஒரு ரிலேஷன் ஃபங்ஷன்னு சொல்லல ஃபங்ஷன்ங்கும்போது கண்டிப்பா எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கணும் ஆனா ரிலேஷன் கேட்டிருக்காங்க மேபி இந்த ரிலேஷன்ல எனக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆயிருக்கலாம் ஓகேங்களா பேர் ஆகாம இருந்திருக்கலாம் சோ all the element of the relation should have image அப்படிங்கறது ஃபால்ஸ் ஓகேங்களா ஆனா ஆல் தி எலிமெண்ட் ஆஃப் எ ஃபங்ஷன் should have a image ஒரு ஃபங்ஷன் இது ஒரு ஃபங்ஷன் அப்படி நம்ம எப்படி சொல்லுவோம் எல்லா எலிமெண்ட் ஆஃப் டொமைனுக்கும் இங்க யூனிக் இமேஜ் இருக்கும்போது தான் இது இது ரிலேஷன் ரெண்டு செட்டுக்குள்ள நிறைய ஃபங்ஷன் நடக்கிறது பேர் ரிலேஷன் அது கரெக்டான ஃபங்ஷனா இருந்தாலும் சரி தப்பான ஃபங்ஷனா இருந்தாலும் சரி இது ஒரு ரிலேஷன் ஆனா ஃபங்ஷன் அப்படிங்கிறது கரெக்டா டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக்கான கோடொமைன் இருக்கணும் ஒரு ரேஞ்சில கனெக்ட் ஆயிருக்கணும் சோ அதுதான் வந்து ஃபங்ஷன் சோ ஆல் எலிமெண்ட் ஆஃப் ரிலேஷன் சுட் ஹாவ் இமேஜ்ங்கிறது ஃபால்ஸ் ஆனா ஆல் எலிமெண்ட் ஆஃப் அ ஃபங்ஷன் சுட் ஹாவ் இமேஜ் அப்படிங்கிறது ட்ரூ ஓகேங்களா फोर्थ सम பாருங்க இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் if r a to b ஒரு ரிலேஷன் அப்படினு வெச்சுக்கோங்களே a to b a செட்ல இருந்து b செட்டுக்கு ரிலேட் ஆகுது இஸ் a ரிலேஷன் ஓகேங்களா அது ஒரு ரிலேஷன் அப்படிங்கும்போது இஸ் a ரிலேஷன் அப்படிங்கும்போது தென் தி டொமைன் ஆஃப் r equal to a அப்படினு கேக்குறாங்க இப்போ ஒரு ரிலேஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க நமக்கு a ஓட எலிமெண்ட் கொடுத்திருப்பாங்க b ஓட எலிமெண்ட் கொடுத்திருப்பாங்க a cross b இருக்கும் ஓகேங்களா a cross b நம்ம a எலிமெண்ட் b எலிமெண்ட் இருக்கும்போது நம்ம a cross b கண்டுபிடிச்சு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டு வச்சிருப்போம் இப்போ ரிலேஷன் ஒன்னு கொடுப்பாங்க r1 r2 r3 னு கொடுப்பாங்க சோ இந்த ரிலேஷன் a cross b ஓட சப்செட்டா இருக்கும்போது தான் இதோட டொமைன் அப்படிங்கறது இந்த a ல இருக்கிற எலிமெண்ட்ஸா இருக்கும் ஓகேங்களா மேபி நமக்கு இந்த ஃபங்ஷன் வந்து many to one function அப்படிங்கும்போது நமக்கு ஒரு டொமைனே நிறைய இது கூட இல்ல பேர் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா சோ அப்ப வந்து நமக்கு r உம் a உம் கண்டு டொமைன் ஆஃப் r உம் a உம் வந்து ஒண்ணா இருக்க முடியாது அது ஃபால்ஸ் ஓகேங்களா அடுத்து 5th if function அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க நேச்சுரல் நம்பர்னா என்ன ஜி 1 ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 ன் போறது தான் வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர் ஓகேங்களா சோ ஒரு ஃபங்ஷன் n டு n ஃபங்ஷனா இருக்கும்போது இஸ் டிஃபைன்ட் as f(x) = x2 இதுக்கு ஒரு ஃபார்மட் f(x) ஃபங்ஷன் கொடுத்துட்டாங்க f(x) = x2ங்கறது அதோட ஃபங்ஷன் தி ப்ரீ இமேஜ் ஆஃப் 1 அண்ட் 2 ஆர் என்னன்னு கேக்குறாங்க இப்போ 1 அப்ளை பண்ணோம்னா 1 ஸ்கொயர் நமக்கு 1 ஆயிரும் ஓகேங்களா அதாவது இங்க பாருங்க நமக்கு கொடுத்திருக்கிறது பாருங்க ப்ரீ இமேजेस 1 அண்ட் 2 னு கொடுத்திருக்காங்க இமேजेस கொடுக்கல இமேजेस கொடுத்திருந்தாதான் நம்ம இங்க அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுவோம் நமக்கு கொடுத்திருக்கிறது ப்ரீ இமேஜ் ப்ரீ இமேஜ்னா என்ன y னு அர்த்தம் ப்ரீ இமேஜ்னா இது y செட் னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ y ஓட ஆன்சர் நம்ம எங்க போடுவோம் இந்த f(x) தான் நம்ம எப்பவுமே சம்ல நிறைய சம்ல பாத்துறப்போ y னு நம்ம கன்சிடர் பண்ணிருப்போமா சோ 1 னா இங்க தான் அப்ளை பண்ணேன் f(x) க்கு பதிலா 1 = x2 இப்போ நான் x2 தான் ப்ரீ இமேஜ் தான் கண்டுபிடிக்கணும் அப்ப x மட்டும் தான் எனக்கு இருக்கணும் இது ரிமைனிங் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா √1 = x2 ஆயிரும் √1 அப்படிங்கற சாரி x ஆயிரும் √1 அப்படிங்கறது நமக்கு 1 ஏ தான் வரும் ஓகேங்களா அடுத்து 2 அப்ளை பண்றோம் அப்படினா இதே f(x) பிளேஸ்ல அப்ளை பண்ணிருப்போமா சோ
2 equal to x square இருக்கும் x equal to root 2 னு இருக்கும் ஓகேங்களா அப்ப 2 அப்ளை பண்ணும்போது எனக்கு root 2 வரும் அப்ப இது அப்ளை ஆகுமா ஆகாது ஏனா natural number to natural number function சொல்லிருக்காங்க natural number to natural number function அப்படிங்கும்போது root 2 அப்படிங்கறதே not a natural number சோ இது no னே எழுதிரலாம் நம்ம டைரக்டா ஓகேங்களா அடுத்து பாருங்க 6th the difference between relation and function Yes, relation and function के येन्ने difference रुकते अपने इन चोली केट रुकरांगे. So, relation and function के रुकर difference ना रेंडु पाइंट सोल रहा. Every function is a relation, but every relation is a not a function. Okay, इंगला? यल्ला function में, यल्ला function, function नाले येन्ने अर्थों आदु correct function आ इरुके. Wrong function इल्लाम, correct function, अपने इन्ने प्रूव पन्रत पेर था function. So, यल्ला function में relation आ इरुक मुडियो. Okay, इंगला? But, यल्ला relation में function आ इरुक मुडियादु. इपो, नम्मलुक्कु இங்க டொமைன்ல ஏதாவது நம்பரை விட்டுட்டு நம்ம பேர் பண்ணிருந்தாலுமே இது ரிலேஷன் சொல்லுவோம் ஆனா இது ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம் ஓகேங்களா அப்ப எல்லா ஃபங்க்ஷனுமே இப்போ கரெக்ட்டா பேர் ஆயிருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களா இங்க ரெண்டு எலிமெண்ட் கரெக்ட்டா பேர் ஆயிடுச்சு அப்ப இது ஒரு ஃபங்க்ஷன் அப்ப இது ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுமே ஃபங்க்ஷனா அப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இது நாட் a ஃபங்க்ஷன் இது ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஆனா இது ரிலேஷன் இதுவும் ரிலேஷன் ரெண்டுமே ரிலேஷன் சொல்ல முடியும் ரெண்டு செட்டுக்கு நடுவுல ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடந்துருச்சுனாலே அது ரிலேஷன் தான் சோ எல்லா ஃபங்க்ஷனுமே ரிலேஷன் ஏனா ஃபங்க்ஷன்னாலே அது கரெக்ட்டா பேர் ஆயிருக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருப்போம் சோ எல்லா ஃபங்க்ஷனுமே ரிலேஷன் ஆனா எல்லா ரிலேஷனுமே ஃபங்க்ஷன் கிடையாது ஓகேங்களா அடுத்து லெட் a and b two non empty finite set then which one among the following two collection is large a and b அப்படிங்கிறது ஒரு non empty set னு சொல்லிட்டாங்க அப்புறம் finite set னு சொல்லிட்டாங்க சோ இங்க கீழ இருக்குறதுல எது larger னு கேக்குறாங்க சோ பாருங்க the number of relations between a and b the number of functions between a and b அப்ப கண்டிப்பா number of relations ஆ தான் இருக்கும் ஓகேங்களா maybe எனக்கு functionல ஏதாவது நான் ஃபங்க்ஷன்னா என்ன கொடுத்துப்பாங்க f(x) ஓட ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க சோ இத நான் இந்த ஒரு ஃபார்மட்டை யூஸ் பண்ணி ஒவ்வொண்ணையும் பேர் பண்ணுவேன் மேபி எனக்கு ஏதாவது பேர் கிடைக்காம போகலாம் நெகட்டிவ்ல போகலாம் அப்படி எல்லாம் ஆகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத விட நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தான் கிரேட்டர் லார்ஜர் ஓகேங்களா அவ்ளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்